திருப்பூவனூர் அருள்மிகு வல்லபநாதர். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவை பார்த்துக்கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மன்னார்குடி சாலையில் பாமினி ஆற்றங்கரையில் 103வது சிவஸ்தலமாக இக்கோயில் அமைந்துள்ளது. சுமார் 1300 வருடங்களுக்கு முற்பட்ட வரலாற்றினை கொண்டுள்ளது. வசுசேனன் என்ற மன்னருக்கு மகளாக தோன்றியவர் ராஜராஜேஸ்வரி என்ற இளவரசி. இளமையிலேயே புத்தி கூர்மையுடன் இருந்த இளவரசி சதுரங்கம் என்ற விளையாட்டை உருவாக்கி அனைவரையும் தோற்கடிச்சாங்க. இளவரசியுடன் சதுரங்கம் விளையாடி யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கே இளவரசியை திருமணம் முடிப்பேன் என்று மன்னர் அறிவித்தார். யாராலும் தோற்கடிக்க முடியாத இளவரசியை முனிவர் வேடம் பூண்ட சிவபெருமான் சதுரங்கம் விளையாடி வெற்றி கொண்டு ராஜராஜேஸ்வரியை இத்தலத்தில் மனம் முடித்தார். இத்திருத்தலம் திருமண தடைகளை போக்கும் தலமாகவும் இருக்கிறது. செஸ் ஒலிம்பியாட் நடக்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாரும் இங்கே உட்காந்து செஸ் விளையாட்டை விளையாடுறாங்க. இதுவும் இந்த கோயிலோட ஒரு வழிபாட்டு முறை தான். செஸ் விளையாட்டோட பூர்வீகம் இந்தியா என்று உலகிற்கே தெரியும். செஸ் உருவான இடம் இந்தியாவில் தமிழகத்தில் உள்ள திருப்பூவனூர் என்று இந்த கோயில் நமக்கு தெளிவாக விளக்குது. செஸ் என்பது ஒரு விளையாட்டு மட்டும் இல்லைங்க, அது மூளையை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிற ஒரு கருவி. இக்கோயிலோட வரலாற்றை இங்கே உள்ள கல்வெட்டில் காணலாம். 1300 வருடத்துக்கு முன்னாடி சதுரங்கம் என்ற பெயரையும் அதன் வரலாற்றையும் கொண்ட இந்த கோயிலை நினைச்சாலே மெய்சிலிருக்குது. ஜோதிட அறிவியலில் செஸ் விளையாட்டோட அதிபதி புதன் கிரகம். ஜனன ஜாதகத்தில் 8 புதன் இருந்தாலும் சந்திரன் புதன் சேர்க்கை இருந்தாலும் நல்லா செஸ் விளையாடுவாங்க. செஸ் விளையாட்டில் ராஜாவை விட ராணிக்கு தான் பவர் அதிகம். இது எப்படி சாத்தியம் என்று எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. செஸ் விளையாட்டை உருவாக்கியவர் ராஜராஜேஸ்வரி என்ற ஒரு இளவரசி. அதனால தான் ராணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து செஸ் விளையாட்டை உருவாக்கியிருக்காங்க. ராணிக்கு பவர் எப்படி வந்திருக்குன்னு இதன் மூலியமாக நமக்கு ஈஸியாக தெரியுது. இக்கோயிலோட ஸ்தல விருட்சம் பலாமரம். Thank you.